ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கிராமத்து பாரம்பரிய வெண்ணெய் புட்டு இது ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல அரிசியும் பருப்பும் நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு கப் அளவு பச்சரிசியை மூணு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் ஒரு சிலர் இட்லி அரிசி யூஸ் பண்ணுவாங்க அதை விட பச்சரிசி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து கடலைப்பருப்பு கால் கப் அளவு எடுத்துருக்கேன் இதையும் மூணு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த கடலைப்பருப்பை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் கூட ரவை இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு கடாயில் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம முன்னாடியே அரிசி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கலாம் அரிசி மாவு அப்படிங்கிறதால உடனே வந்து அடி பிடிச்சிரும் அதனால் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க எந்த விதமான கட்டியும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா இருக ஆரம்பிக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம கலக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு ஆச்சு நம்ம ஸ்லோவில் வச்சு வேக வைக்கும்போது தான் அந்த அரிசி மாவு நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்க பத்து நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி மாவும் நல்லா திக்காக இருக்குது இந்த மாதிரி மாவு முழுசாக வெந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா மண்ணெலாம் இருக்கும் இப்போ திரும்பவும் இதை கைவிடாமல் நல்லா இறுகி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் தான் நல்லா வரும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு உப்பு இப்ப இது எல்லாத்தையும் கலந்து நல்லா திக்காக வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டே இருக்கலாம் இப்ப பாருங்க நல்லா திக்காயிருச்சு கடைசியா ஒரு அரை கப் அளவு திருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவோட வெல்லம் தேங்காய் எல்லாம் சேர்த்து செய்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் நான் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு புட்டு சேர்த்து இதை வந்து நல்லா ஆறுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க ரொம்பவும் ஹெல்த்தியான வெண்ணெய் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ